ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாட்டியோட வீடியோ வரப்போகுது. அது எப்படின்னா, பழம்புளியை புது புளியாக ஆக்குவது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம், வெல்கம் டு விக்னேஷ் கிச்சன். எல்லாருக்கும் அவ்வளோ உப்புமா பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், பண்ணி காமிச்சது. வந்து அடுத்தது என்னன்னாக்க, இந்த பழைய புளி இருக்கும் தெரியா, பழைய புளியை வச்சு சமைச்சா சாம்பார்லாம் நிறம் சுமாராக இருக்கும், டேஸ்டே மாறிடும். அந்த சில நேரத்தில் பழம்புளி நிறைய மீந்து விடும். அதை என்ன பண்ணுறோன்னு பாத்திரம் தேக்கவும் கோவில் இப்படி குத்துவோம். அப்படி ரொம்ப வேண்டாம். அந்த பழம்புளி சாம்பார் அப்படி புது புளி சாம்பார் வச்சு எப்படி இருக்கும் நிறமா, அது மாதிரி எப்படி பண்றதுங்கிறத நான் இப்ப காமிக்க போறேன் உங்களுக்கு. பழம்புளிய புது புளியா, புது புளி சாம்பார் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு வச்சு அப்படி இருக்கும். அது மாதிரி இப்ப காமிக்க போறேன். இது பழம்புளி, நான் வந்து கொஞ்சமா தான் எடுத்துட்டு இருக்கேன். சரி, ஒரு பால் அளவுக்கு எடுத்து புது புளி சொன்ன கருப்பா தான் கிடையாது. ஒரு வாரத்துக்கு வச்சிடலாம். அது என்ன கரைச்சிடணும் இந்த பழம்புளிய. சரி, நம்ம சக்கை எடுக்கிற மாதிரி கரைச்சி விட்டு நம்ம வந்து ஒரு வெள்ளை வேஷ்டி இருக்கிறதுல எட்டுமா வேஷ்டி அல்லது மல் துணி, மயில் துணினா மல் துணி வெள்ளையா இருக்கும். அந்த மல் துணியில இது மாதிரி நல்லா நம்ம கரைச்சி வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். சரி, ரசம் சாம்பார் எல்லாமே வைக்கலாம் இல்லை. ஓ, நான் வந்து மல் தூணி வைக்கிறேன். இங்கே வந்து இடத்துல எனக்கு மல் தூணிலாம் கிடைக்கல. சரி, அந்த டீ வெடிக்கிறதுல ரெண்டு தடவை வடிக்கும். இல்லாத என்ன பண்ணுவா, டீ வெடிக்கிறதுல போடுவேன். இல்லாத பண்ணலாம். பட் வந்து மல் தூணியில் பண்ணக்க இன்னும் கொஞ்சம் நல்ல நிறமா இருக்கு. சரி, பரவாயில்லன்னாக்க நீ இதில் பண்ணிக்கலாம். சரி, இந்த கருப்பெல்லாம் மேலே தங்கிடுது பாருங்க, சாரை மாத்திரம் கீழே தங்கி அப்படியே வந்துருக்கு பாருங்க. அதான் இந்த தண்ணியில மஞ்சள் பொடி போட்டு சாம்பார் பொடி போட்டு நீங்க வந்து பருப்பு வேக வச்சு போட்டு பண்ணீங்கன்னா வந்து அசல் நம்ம புதுப்புல சாம்பார் வச்சா அப்படி இருக்கும். அப்படி இருக்கும், மல்லு துணியை ஃபில்டர் பண்ணுங்க. ஓகே, இப்படி பண்ண கூடாது. எட்டுமலை வேஷ்டியா இருக்கும் இல்லையா, அந்த எட்டுமலை வேஷ்டி ஒரு பக்கமா கொஞ்சமா கிழிச்சுக்கிட்டு அந்த வேஷ்டியில கூட இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தா நம்ம ரசம் குழம்பு எல்லாம் வேஸ்ட் ஆகாத அந்த புளியில. இதுல வந்து மஞ்சள் பொடி போட்டு சாம்பார் பொடியும் போட்டு அது வந்த பருப்பையும் போட்டு எல்லாக்க பளிச்சுட்டு இருக்கும். ஓ, அப்படியா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அப்படி இல்ல வந்து பண்ணி பாத்துக்கேன். இப்போ நம்ம ரெண்டு பேரும் இருக்கதா ஃப்ரிட்ஜ் இல்லாதனால நான் வந்து கொஞ்சமா தான் பண்ணிருக்கேன். ஒரு மணிக்கு அளவுக்கு தான் பண்ணிருக்கேன். நம்ம எல்லாருமே ஃப்ரிட்ஜ் அநேகமா இருக்கும். அப்போ வந்து இது கொஞ்சம் புளிய கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டு கரைச்சி வச்சு இது மாதிரி ரெண்டு தடவை ஃபில்டர் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாலு நாளைக்கு எடுத்து சமைச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயம் ரொம்ப நல்லா இருக்கும். புளியை வச்ச டேஸ்ட் கண்டிப்பாக புளி வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. ஓகே, வேஸ்ட் ஆகாது, வச்சாப்பே இருக்கும். வாங்க பாட்டியோட சங்கீதத்தை கேக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் கேட்டுட்டு. தரி நா
நதரீ